மதுரை ஏவி பாலம் அருகே நான்கு வழிச்சாலையாக மாற்ற புதிய இரண்டு பாலங்கள் அமைய இருப்பதாக அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை ஜெய்கிந்தபுரம் பகுதியில் புதிய சாலை அமைக்கும் பணியை அமைச்சர் செல்லூர் ராஜு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஏவி பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, நம்முடைய பழைய பிரிட்ஜ், பெரிய அந்த பாலம், அது இரண்டு வழி பாலமாக மாறுகிறது, இரண்டு வழி சாலையாக இருக்கிறது. அது இன்னும் இன்னொரு பாலம் இதே அளவுக்கு வர இருக்கிறது. அதே மாதிரி நம்ம யானைக்கல்ல இருந்த பாலமும் இரண்டு பாலமாக அதுவும் மாற்றப்பட்டு மக்களுக்கு போக்குவரத்துக்கு எளிதாகப்படுகின்ற வகையில் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதுவும் விரைவிலே இந்த நல்ல அறிவிப்பு மானிய கோரிக்கையில் வருவதற்கு நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தெற்கு வாசல்லையும் அந்த அங்கேயும் நெரிசல் இருக்கிறது, அதையும் கணக்கில். ஏன்னா நாங்கள் இங்கே மதுரையில் பிறந்தவங்க தானே, எங்களுக்கு தெரியும்ல உங்களுடைய கோரிக்கையெல்லாம் எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நாங்கள் எடுத்து கொண்டு போய் சொல்லியிருக்கிறோம், அரசு விரைவாக, ஏன்னா இதில் என்னென்னா இடம் ஆர்ஜிதம் பண்ணுறது, அந்த பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து நம்ம சிம்மக்கல் வரைக்கும் போகிற அந்த பெரிய பாலம், அந்த பாலம் வந்து மூணு நாலு இடங்களில் இடம் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த இடம் எடுக்கிறதுல பிரச்சனை இருக்குது, அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டேன்றாங்க, அதான் பிரச்சனை. இந்த பாலங்கள் காலதாமதத்துக்கு காரணம் இது தான், வேறு ஒரு காரணமும் இல்லை, வேறு நிர்வாக சிக்கல் எதுவுமே. இந்த நிர்வாக சிக்கல் தான் இடம் ஆர்ஜிதம் பண்ணுறதுலாம். துல்லியமாகவும் விரைவாகவும் செய்திகளை அறிந்து கொள்ள மூன் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.